சென்னை வாசிகளுக்கு நன்கு பரிச்சயமானவர்தான் மா சுப்பிரமணியம். மக்கள் பணியின் போதும் பேரிடர்களின் போதும் களப்பணியில் எப்போதும் பம்பரமாக சுற்றி சுழலும் இவர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதன் மூலம் தமிழகம் அறிந்த முகமாக மாறியிருக்கிறார் இந்த 60 வயது கடந்த இளைஞர். இளம் தலைமுறையினருக்கு சவால் விடும் வகையில் மராத்தானில் கலக்குவது, இயற்கையோடு இணைந்த வாழ்வுக்காக பசுமை சூழ வாழ்வது, உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்காக அதிக நேரம் மெனக்கெடுவது என அனைவருக்குமான ரோல் மாடலாக விளங்குகிறார் சுப்பிரமணியன். 1959 ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறந்த சுப்பிரமணியன் படித்தது எல்லாம் சைதாப்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில்தான். அதன் பிறகு பட்டப்படிப்பும் சட்டப்படிப்பும் முடித்த இவர் மாணவர் பருவத்திலேயே அரசியலிலும் அடியெடுத்து வைத்துவிட்டார். திராவிட இயக்க கொள்கைகளில் அதிக ஈடுபாடு கொண்ட காரணத்தால் திமுகவில் இணைந்த இவர் மாணவர் அணி தொடங்கி மாவட்ட செயலாளர் வரை படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டார். அரசியல்வாதியாக இருந்தாலும் ஃபிட்னஸிலும் மராத்தானிலும் இவர் கவனம் செலுத்தவும் இளம் தலைமுறையினருக்கு ரோல் மாடலாக அமையவும் ஒரு காரணமும் இருக்கிறது. 2004 இவர் சந்தித்த ஒரு விபத்தில் கால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உடைந்தே போனது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு நடப்பதே கடினம் என்று சொல்லப்பட்ட சூழலில் யோகா பயிற்சி எடுத்துக்கொண்டு ஓடவும் தொடங்கினார் மா சுப்பிரமணியன். சாதாரணமாக சாலை ஓரங்களிலும் பூங்காக்களிலும் பயிற்சிக்காக ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருந்த இவருக்கு திடீரென மராத்தான் கனவும் எட்டி பார்த்தது. பாண்டிச்சேரியில் 2014 நடந்த மராத்தான் போட்டியில் முதன்முறையாக கலந்து கொண்டு ஓடினார். வெற்றியை விட பாதியில் நிறுத்திவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்த சுப்பிரமணியன் 21 கிலோமீட்டர் தூரத்தை முழுமையாக நிறைவு செய்தார். இதுதான் அவரது முதல் மராத்தான். இந்த போட்டி கொடுத்த உத்வேகம் அடுத்த 1 ஆண்டில் 25 மராத்தான் ஓட்டத்தை நிறைவு செய்ய வைத்தது. இது இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் சாதனையாகவும் பதிவானது. அடுத்த 6 மாதத்தில் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், 3 வருடத்தில் 50 மராத்தான், 4 வருடத்தில் 75 மராத்தான், 5 வருடத்தில் 100 மராத்தான் என எல்லா போட்டியையும் முழுமையாக நிறைவு செய்து சாதனைக்கு சொந்தக்காரராகியிருக்கிறார் சுப்பிரமணியன். கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு நேரத்தில் சாலையில் ஓட முடியாத சூழல் ஏற்பட்ட போது தனது ஓட்ட பயிற்சியை தன் வீட்டு மொட்டை மாடியிலேயே தொடங்கினார் சுப்பிரமணியன். 8 வடிவில் ஓடுதளத்தை அமைத்து தொடர்ச்சியாக 4 மணி நேரம் 8 நிமிடம் 18 நொடிகள் ஓடி ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்தார். மராத்தானில் ஓடுவதோடு இயற்கை விவசாயத்திலும் ஆர்வம் காட்டும் மா சுப்பிரமணியன் தன் மகன் திருமணத்தின் போது திருமணத்தில் கலந்து கொள்ள வந்தவர்களுக்கு மரக்கன்றுகளை கொடுத்து அசத்தினார். அப்போது வரை சென்னையில் தாம்பூலத்திற்கு பதிலாக மரக்கன்று கொடுக்கும் வழக்கம் இருந்ததில்லை. 2006 முதல் 2011 வரை சென்னை மாநகர மேயராகவும் இருந்தார் சுப்பிரமணியன். இவரது பதவி காலத்தில் சென்னை மாநகரில் பல முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. பூங்காக்களை அழகுபடுத்துவது, சுரங்கப்பாதைகள் மற்றும் மேம்பாலங்களை அமைத்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பது என இவர் வகுத்த திட்டங்களும் செயல்படுத்திய திட்டங்களும் உலகின் சிறந்த நகரங்களின் பட்டியலில் சென்னையையும் அழைத்து சென்றது. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமியிடம் தோல்வியடைந்த இவர் அடுத்து நடைபெற்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேயராக இருந்த போதும், எந்த பதவியிலும் இல்லாத போதும், எம்எல்ஏவாக இருந்த போதும், எப்போதும் மக்கள் உச்சரிக்கும் பெயராக இருக்கிறார் மா சுப்பிரமணியன். புயல் பாதிப்பின் போதும் வறட்சியின் போதும் முதலில் எழும் குரலும் உதவிக்காக நீளும் கரமும் மா சுப்பிரமணியனுடையதுதான். 2019 சென்னை மாநகரில் நிலவிய வறட்சியின் போது கடுமையாக பாதிக்கப்பட்டது அடையாற்று கரையோரம் இருக்கும் குடிசை வாழ் பகுதி மக்கள்தான். தொடக்கத்தில் இருந்தே இதை கவனித்து வந்த மா சுப்பிரமணியன் முன்கூட்டியே கணித்து குடிநீர் பற்றாக்குறையை போக்க தொடர் குடிநீர் விநியோகத்தில் கவனம் செலுத்தினார். கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கின் போது திமுக முன்னெடுத்த ஒன்றிணைவோம் வா செயல் திட்டத்தில் முன்வரிசையில் நின்று அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்தார் சுப்பிரமணியன். அந்த கொரோனா சூழலில் பாதிக்கப்பட்டு அவரது மகனையும் இழக்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டார். மகனை இழந்த போதும் மக்கள் நலனே முக்கியம் என உடனடியாக களத்துக்கு திரும்பினார் மா சுப்பிரமணியன். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மா சுப்பிரமணியன் இப்போது
தற்போது அமைந்திருக்கும் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கொரோனாவால் தன் மகனையே இழந்த சுப்பிரமணியன் தான் கொரோனாவை ஒழிக்க சரியான நபர் என நினைத்த ஸ்டாலின் இவருக்கு அந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார்.